வணக்கம். நீங்கள் பார்த்துக்கிட்டது யூஸ் கம்மிச்சா. இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபோனை எப்படி சிசிடிவி கேமராவாக மாற்றுறது அப்படி தான் பார்க்க போகிறோம். ஒயர்லெஸ்ஸாகவே இதை பண்ணிடலாம். இதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா, கிட்ட இருக்க ஒரு ஃபோனு, ஓல்டு ஃபோன் கூட எடுத்துக்கலாம். ஒர்க் ஆகிற கண்டிஷனில் இருந்தால் ஓகே. இதுக்கு வந்து ஒரு இன்டர்நெட் மட்டும் போட்டாலே போதும். அதுக்குன்னு ஹை ஸ்பீட் இன்டர்நெட்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. கம்மியான இன்டர்நெட் இருந்தாலே போதும். வந்து ஃபோன் டு ஃபோன் வந்து பார்க்க முடியாது, பட் ஃபோன்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு வேணால் பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் தேவைப்படும். ஐபி வெப்கேம் அப்படிங்கிறது அந்த அப்ளிகேஷன் நேம். இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஈஸ்வர் கம்ப்யூட்டர் சேனிக்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு ஒரு ஆப் தேவைப்படும். அதோட ஆப்போட பேர் பார்த்தீங்கன்னா ஐபி வெப்கேம் அப்படிங்கிற ஒரு ஆப் தான். இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணணும்னா இப்படி தான் இருக்கும். இனிமேல் இல்லை சேஞ்ச் பண்ண தேவையில்லை, ஏன்னா எல்லாமே அவங்க கொடுத்து வச்சுருப்பாங்க நமக்கு ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி. சேஞ்ச் பண்ணால் கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். எல்லாம் கரெக்டானக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் சர்வர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணல லோட் ஆகும். இதுக்கு வந்து கண்டிப்பாக இன்டர்நெட் தேவைப்படும். எல்லாத்துக்கும் அலோவ் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய கேமரா வந்து ஆன் ஆயிரும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது இல்லை இந்த இதை வந்து லாஸ்ட்டில் தெரியல, https://ஸ்லாஸ் அப்படின்னு போட்டு ஆரம்பிக்கிறத வந்து உங்களோட கம்ப்யூட்டரில் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ கம்ப்யூட்டருக்கு போகலாம். அதுக்கப்புறம் உங்கள் கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே இன்டர்நெட் ஒய்ஃபை இல்லை ஹாட்ஸ்பாட் எதுனாலும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து என்னோட ஹாட்ஸ்பாட் வந்து நான் இப்போ கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ணோடனே க்ரோம் போய்க்கோங்க. நீங்கள் மேக் புக் வச்சுருந்தீங்கன்னா அதில் என்ன சாஃப்ட்வேர் இருக்கோ அதுக்கு போய்க்கோங்க. உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு தெரியுதுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு விஷயம் டைப் பண்ண வேண்டியதாக இருக்கும். நம்ம அப்போ அதை காமிச்சன்ல ஐபி வெப்கேமில் இருக்க https அந்த இதை வந்து கரெக்டாக அதில் டைப் பண்ணிக்கோங்க. மேலே நோட்டிஃபிகேஷனில் பார்த்தா கூட அதுவும் இருக்கும். கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன மிஸ்டேக் கூட விடாமல் டைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் அது வந்து ஒர்க் ஆகும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா :8080 அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே காமன் தான். அதனால அதை போடாம விட்டுறாதீங்க, கண்டிப்பா போடுங்க. ஸோ ஃபுல்லா போட்டு முடிச்சோடனே என்ட்ரு அமுக்குங்க. வந்தோடனே பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும் ஒன்றும் காமிக்காது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வீடியோ என்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுல வந்து நோ வீடியோ அப்படிங்கிறது இருக்கும், இல்ல ப்ரௌஸ் அப்படிங்கறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு வந்து போன்ல தெரியுது எல்லாமே அப்படியே தெரியும். இப்போ நான் போன்ல என்னெல்லாம் அந்த போன் என்ன எங்கெல்லாம் போகுது அப்படிங்கறத நீங்க பாத்துக்கலாம். இது உலகத்துல எங்க இருந்தாலுமே உங்களுக்கு வந்து தெரியும். இந்த இடத்துலயும் ஒய்ஃபை மட்டும் இருந்தா, ஒய்ஃபை இல்ல நெட்டு எதுனாலும் ஓகே தான். இதுக்கப்புறம் நீங்க இங்க வந்து ரெக்கார்ட் கூட பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்கிரீன்ல இங்க தெரியுது இல்ல, இதுல வந்து ரெக்கார்ட் கூட பண்ணிக்கலாம். என்ன நேம் வேணுமோ அந்த நேம் இதுல டைப் பண்ணிட்டு ரெக்கார்ட் மேனுவலி அப்படிங்கறத கொடுத்துட்டீங்கன்னா ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் நீங்க இது மூலமா டேக் போட்டோ அப்படிங்கறத இங்க கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து போட்டோ எடுக்கும். போட்டோ எடுத்துருச்சு, இதுக்கப்புறம் நம்ம இங்க சேவ் ஆயிடுச்சு, சேவ் ஆனதுனால தான் காமிக்கி. இது மாதிரி இதுல நிறைய ஆப்ஷன் இருக்கு, எல்லாமே நீங்க பாத்துக்கலாம். எவ்வளவு குவாலிட்டியில ஸ்ட்ரீம் பண்ணணும் அப்படிங்கறது இது மூலமா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரொம்ப லோவா வச்சிருக்கேன், சோ கொஞ்சம் இரைச்சல் அடிச்ச மாதிரி இருக்கு. அதனால உங்களுக்கு வந்து பவர் வந்து கொஞ்சம் சேவ் ஆகும். நீங்க ஃபுல்லா வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் கிளாரிட்டியில வந்து இது வந்து காமிக்கும். ஃபுல் கிளாரிட்டியில வச்சா எனக்கு என்னமோ கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி இருக்கு. சோ ஒரு 50 வச்சுக்கோங்க, அதே போதும். 49 கிட்ட வச்சுக்கோங்க, அதான் கொஞ்சம் நல்லா இருக்கு. இதுல ஆடியோ வேணாலும் இதுல நம்ம கொடுத்துக்கலாம். இந்த மோஷன் டிடெக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணிட்டீங்களா யாராவது மூவ் ஆனா போட்டோ எடுக்கும். அதான் இது வியூ ஏரியாஸ்னா எப்போதுமே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். நம்ம இது மூலமா வந்து ஃபோன் கேமரா கூட மாத்திக்கலாம். இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதுக்கு நான் இப்போ உங்களுக்கு மாத்தி காமிக்கிறேன் பாருங்க. வந்து இப்போ மாத்திட்டேன். மாத்தணும்னு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது, நான் போனை வந்து கொஞ்சம் கீழே வச்சிருக்கேன். ஸோ ஃபோன் கேமரா இது தெரியுது இல்லை என் கை. மறுபடியும் நீங்க இங்க போய் இதை அமுக்கினீங்கன்னா பேக் கேமரா வந்துடும். சென்சிட்டிவ்ல இருக்கணும் அப்படிங்கறது கிளிக் பண்ணிடலாம். இப்ப ஏதாவது ஒன்று திடீர்னு மூவ் ஆனாலே இது போட்டோ எடுக்கணும்னா இது மோஷன் டிடெக்டரோட சென்சிட்டிவ் இது. இப்ப திடீர்னு ஒரு ஏதாவது கிராஸ் ஆகுது அப்படின்னா இதை நீங்க ஃபுல் சென்சிட்டிவ்ல வச்சிட்டீங்கன்னா அது வந்து பிக்சர் கேப்சர் பண்ணிடும். நீங்க கொஞ்சம் லோவா வச்சீங்கன்னா அது அதாவது ஒரு பெரிய உருவம் வந்து கிராஸ் ஆனாதான் வந்து போட்டோ எடுக்கும். இந்த மாதிரி இதுல நிறைய ஆப்ஷன் இருக்கு, நைட் வெர்ஷன் இருக்கு, எல்லாமே இருக்கு. இப்ப நைட்ல கூட நம்ம பாத்துக்கலாம், ஓவர் லேயர் பாத்துக்கலாம். எல்இடி ஃபிளாஷ் லைட் ஆன் பண்ணணுமான்னு கேட்கும், நீங்க ஆன் பண்ணா பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா தெரியும் நான் ஆன் பண்றது இங்க தெரியுது. இது வந்து ஜூமிங் ஆப்ஷன் இருக்கு, இதுக்கு மூலமா நீங்க ஜூம் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் லேட் ஆகும் ஜூமிங் மட்டும், தெரியுதுன்னு நினைக்கிறேன். 10x ஜூம் வச்சிருக்கேன், உங்களுக்கு நல்லா தெரியுது. அவ்வளவுதான் இது. இதுக்கு வந்து கண்டிப்பா இன்டர்நெட் தேவை. உங்க போன்லயும் சரி உங்க கம்ப்யூட்டரும் சரி இன்டர்நெட் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். உலகத்துல நீங்க எந்த மூலையில இருந்தாலுமே இந்த இதுக்கும் இன்டர்நெட்டும் இந்த வேலை இருக்க ஐடியும் நீங்க ரொம்ப பேர் வச்சுக்கிட்டாலே போதும், உங்களுக்கு கண்டிப்பா அது ஒர்க் ஆகும். அவ்வளவு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்க, பிடிச்சதா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்தை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க.
மறக்காம யூசர் கம்ப்யூட்டர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய் கைஸ்.